ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டேன் ஆக்சுவலி க்ரீக்கில் வந்துட்டு ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னாக்கா த பண்டோரா பாக்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க இந்த பண்டோரா பாக்ஸ் அப்படின்ற ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியில் மனிதர்கள் பூமியில் வாழும்போது வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது என்னன்னே தெரியாதான் சோகம் துக்கம் வலி வேதனை இந்த மாதிரி இருக்கிற நோய் இது எதுவுமே வந்துட்டு மக்கள் தெரியாம உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஹாப்பி அது மட்டும்தான் தெரியும் இந்த டிப்ரெஷன் சோகம் பிரச்சனை பற்றிலாம் அவங்களுக்கு என்னன்றது தெரியாம தான் மக்கள் அன்னைக்கு வந்துட்டு பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் பட் இந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் மக்களோட வாழ்க்கையில் எப்படி இணைஞ்சது அப்படின்னாக்கா கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடந்த ஒரு பஞ்சாயத்துல தான் கடவுள் வந்துட்டு நமக்கு ஒரு சாபம் ஒன்று கொடுத்தாராம் ஸோ அந்த ஒரு பஞ்சாயத்தும் அந்த ஒரு சாபம் எதுக்காக வந்துட்டு மக்கள்கிட்ட வந்தது அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்டோரியை பார்த்துடலாம் ஸோ வாங்க ஏன்னா நம்மளை நிறைய பேருக்கு இல்லை எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தீர் பட் இந்த பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் நமக்கான ஒரு காரணம் எப்போ எப்படி கிடச்சிது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைபுன்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில ஸ்டோரி எல்லாம் நீங்களும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிலாக்ஸேஷனாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க த பண்டோரா பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை வந்துட்டு யார் எழுதுனது அப்படின்றத பார்த்தோன்னா வந்துட்டு ஏழ்நூறாம் ஆண்டில் வந்துட்டு செவன்த்து பிசியில் செவன்த்து செஞ்சுரியில் வந்துட்டு வாழ்ந்த ஒரு போயட்டர் அவர் பேர் வந்துட்டு ஹிசாய்டு அப்படின்றவர் இவர் கிரீக் நாட்டு சேர்ந்த ஒரு போயட்டர் ஸோ இவர் வந்துட்டு ஒரு போயட் எழுதும் போது மக்களுக்கு பூமியில் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைன்ற ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பட் மக்களோட வாழ்க்கையில் வந்துட்டு எப்போ பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடந்த ஒரு பஞ்சாயத்தில் தான் கடவுள் வந்துட்டு ஒரு சாபத்தை கொடுத்தாரு அப்படின்றது தான் அந்த போயிட்டோட ஒரு விஷயம் பட் இதுக்கு பின்னாடி ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி ஒன்று இருக்கு அது என்னன்றது நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரி யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது பார்த்தோம்னா வந்துட்டு ஜூயிஸ் அப்படின்றது சொல்லப்போற கடவுள்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் வந்துட்டு ஜூயிஸ் அப்படின்றது கிரீக்கில் ஒரு கடவுள் இருக்காரு அந்த ஜூயிஸ்க்கு கீழே வந்துட்டு ப்ரொமோத்தியஸ் அப்படின்றது இன்னொன்னு ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காரு இந்த ப்ரொமோத்தியஸ் வந்துட்டு என்ன பண்றாருன்னா பூமிக்கு ஒரு நாள் வராரு போது என்ன பண்றாங்கன்னா மக்கள் வந்துட்டு இந்த இரவு நேரங்கள்ல வந்துட்டு ரொம்ப குளூரோடு இதுவுல வந்துட்டு வாழ்ந்துட்டு பார்த்தாரு அதனால வந்துட்டு மக்கள் இதனால இறக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாரு அதே போல மக்கள் வந்துட்டு சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் வந்துட்டு இறைச்சிகளா போய் இருந்திருக்கு அப்ப அந்த இறைச்சிகள் வந்துட்டு விலங்குகளை கொன்று ஒரு அப்படியே ராவாக வந்துட்டு அந்த மாமிசத்தை வந்துட்டு வேக வைக்காம சாப்பிட்ற ஒரு விஷயம் எல்லாமே பார்த்த ப்ரமோதீஸ்ன்ற ஒரு கடவுள் வந்துட்டு இது சொர்க்கத்தில் இருக்கிற ஜூயிஸ் கார்டுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போய் சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு மக்கள் வந்துட்டு கீழே பூமியில் வந்துட்டு ரொம்ப பாவம் இந்த மாதிரி இரவு நேரங்கள்லாம் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அவங்க அதனால் தாங்க முடியாமல் வந்துட்டு இறக்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அதே போல் அவங்க சாப்பிட்ற உணவு பொருட்களுமே வந்துட்டு அந்த மாமிசங்கள் அப்படியே வந்துட்டு சாப்பிட்றாங்க இதுக்கு நமக்காக சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு நெருப்பை வந்துட்டு பூமிக்கு வந்துட்டு நம்ம கொடுத்தோம்னா அவங்க இது மூலிமா அவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மெருகேற்றிப்பாங்க அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு ப்ரொமோதிய கார்டு அப்படின்றத வந்துட்டு ஜூயிஸ் கார்டுக்கு ஒரு ரெக்குவஸ்டாக இதுக்கு ஜூயிஸ் கார்டு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா சொர்க்கத்தில் இருக்கிற இந்த நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சொர்க்கத்துக்கு மட்டும்தான் சொந்தமான ஒரு விஷயம் இந்த ஒரு நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பூமியில் இருக்கிற மக்களுக்கு நீ காமிக்கவே கூடாது அப்படி காமிச்சனா இதுக்கான ஒரு பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி ஜூயஸ் கார்டு வந்துட்டு மனிதர்களுக்கு நெருப்புன்ற ஒரு விஷயம் காட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்று ப்ரொமோதிய கார்டுக்கு கொடுத்துட்டாரு ஸோ கார்டு என்ன பண்ணுவார் ஸோ அவருக்கு கீழே ஜூயிஸ் கார்டு கீழே தான் ப்ரொமோதிய கார்டே இருக்காரு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோதிய கடவுள் வந்துட்டு சரி அவர் சொன்ன ஆர்டர் பண்ணி படி வந்துட்டு ஒரு பல மாதங்கள் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு பட் அவர் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது பூமியில் ஒரு மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி நெருப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மைண்டிலும் ப்ளஸ் அவங்க இதயத்திலுமே வந்துட்டு அந்த ஒரு குழப்பங்கள் போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரோமோதியஸ் கார்டு வந்துட்டு ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறாரு சரி இது ஜூயிஸ் கார்டை தாண்டி வந்துட்டு அவருக்கு தெரியாமல் நம்ம நெருப்புன்ற ஒரு விஷயம் பூமிக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் மக்களுக்கு வந்துட்டு காமிச்சிடலாம் ஜூயிஸ் கார்டு என்ன வந்துட்டு பூமியில் வந்து பார்க்க வா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோதேஸ் கார்டு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்து சொர்க்கத்தில் இருக்கிற சில நெருப்புகளை திருடி பூமிக்கு இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்தாரு ஸோ முதல் முறையாக மக்கள் வந்துட்டு அப்போ தான் நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்றதே தெரிய ஆரம்பிக்குது ஸோ இது மக்களுக்கு நெருப்புன்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இரவு நேரங்களில் இருக்கிற குளிரில் இந்த ஒரு நெருப்பை மூட்டி அவங்க குளிர் காஞ்சிக்கிறாங்க அதே போல் வந்துட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு வேக வச்சு நல்ல ஒரு சாப்பாடாக வந்துட்டு அவங்க வந்துட்டு சாப்பிட்ற ஒரு சூழல் இந்த நெருப்பால் ஏற்பட்டது ஸோ இதை பார்த்த பிரமோதியாஸ்காடுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரி நம்ம நினச்சது ஏதோ ஒரு உதவி உதவியை பூமிக்கு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி அடைஞ்ச அந்த ப்ரொமோத்தியஸ் காடுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு ஆப்பு ஒன்று இருந்தது என்ன அப்படின்னாக்கா இந்த ஜூயிஸ் காடு வந்துட்டு அவரும் சடனாக பூமியை வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு ஸோ அப்படி விசிட் பண்ண வரும்போது மக்கள் எல்லாருமே வந்துட்டு நெருப்பை வச்சு கையாளுறதை பார்த்துருக்காரு இதை பார்த்ததுமே ஜூயிஸ் காடுக்கு பயங்கர ஒரு கோபம் அந்த ஒரு கோபத்தில் என்ன பண்ணார்னா ப்ரொமோத்தியஸ் கார்டை வந்துட்டு கூப்பிட்டாரு இந்த மாதிரி பூமிக்கு வந்துட்டு எப்படி நெருப்பு போச்சு அவங்க வந்துட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க நெருப்பில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வந்துட்டு கேட்டிருந்தார் அதுக்கு பிரமுத் எஸ் கார்டும் ஆமாங்க நான் தான் கொடுத்தேன் சொர்க்கத்தில் இருந்து உங்களுக்கு தெரியாமல் எடுத்து நான் பூமியில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டார் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜூயிஸ் கார்டு என்ன பண்ணார்னா பயங்கர கோவத்தில் என்ன பண்ணார்னா சொர்க்கத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு மலையில் வந்துட்டு இந்த ஒரு பிரமுத் எஸ் கார்டை சங்கிலியால் கட்டி போட்டுட்டார் ஸோ கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அந்த சங்கிலியிலே வந்துட்டு அவர் சாப்பிடாம கொள்ளாமல் இருந்திருக்காரு பிரமுத் எஸ் கார்டு பட் இருந்தாலும் இது ஜூயஸ் கார்டுக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கலாவே இல்லை இந்த தண்டனையை பற்றி இதை விடவே இன்னும் பயங்கரமான ஒரு தண்டனை பிரமோதேஷ் கார்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜூயஸ் கார்டு நினைக்கும் போது அப்போது சொர்க்கத்தில் முதல் முறையாக ஒரு பெண் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்துட்டு படைக்கிறாரு ஜூயஸ் கார்டு அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டோரா அப்படின்ற ஒரு பேருமே வைக்கிறாங்க ஜூயஸ் கார்டோட பிளான் என்னவாக இருந்ததுன்னா இந்த பொண்ணை வச்சு இந்த ப்ரொமோத்தியஸ் கார்டுக்கு நம்ம இன்னும் தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு போட்டார் சரின்னு அதுக்கப்புறமா பொண்ணை உருவாக்கி ப்ரொமோத்தியஸ் கார்டுக்கு முன்னாடி அந்த பெண்ணை நிப்பாட்ட வைக்கிறாரு அப்போ அந்த ப்ரோமோதியஸ் கார்டு வந்துட்டு உஷாரா என்ன பண்ணாருன்னா வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி நமக்கு பண்ணுறாரு ஜூயஸ் கார்டு ஸோ அதனால் இந்த ஒரு பெண்ணை நம்ம பார்க்காமலே கண்டுக்காமலே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முப்பது வருஷத்துக்கும் தாண்டி அந்த சங்கிலேயே மாட்டிக்கிட்டே இருக்கார் ஸோ அடிக்கடி இந்த ப்ரொமோத்தியஸ் கார்டை வந்துட்டு பார்க்க வர்றதுக்கு ஒரு அவரோட தம்பி வந்துட்டு இருந்தார் அவரோட பேர் தான் இப்பிமேத்தியஸ் அப்படின்ற ஒரு தம்பி ஸோ இந்த இபிமேத்தியஸ் வந்துட்டு ப்ரொமோதியு வந்துட்டு இந்த மாதிரி தண்டனைகள் இருக்கும்போது அடிக்கடி அண்ணனை பார்க்கறதுக்காக இந்த இபுமேத்தியஸ் அப்படின்ற ஒரு கார்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படி ஒரு டைம் வந்துட்டு ப்ரொமோதியஸ் கார்டை வந்துட்டு அவரோட தம்பியான எப்பிமேத்தியஸ் கார்டு வந்துட்டு பார்க்கும்போது அப்போ சடனாக பண்டோராவை வந்துட்டு இந்த எப்பிமேத்தியஸ் கார்டு வந்து யார் யாரு ப்ரொமோதியோட தம்பி அவர் வந்துட்டு பண்டோராவை பார்த்துறார் பண்டோராவை பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு உல்லாசமாக என்ன பண்ணுறாருனா பண்டோரா கிட்ட போயிட்டு ஒரு லவ் ப்ரப்போசல் ஒன்று பண்ணுறாப்புல எப்பமேத்தியாஸ் கார்டு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பண்டோராவுமே வந்துட்டு எப்பமேத்தியாஸ் கார்டு ரொம்ப பிடிச்சி போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் வருது இந்த சூழல் வந்ததுக்கப்புறமா ஜூயிஸ் கார்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு திரும்பி மனுஷன் டென்ஷன் ஆகுறாப்புல டென்ஷன் ஆனதுக்கப்புறமா சரி இவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமைதியாக அவங்க ரெண்டு பேருக்குமே ஜூயிஸ் கார்டு வந்துட்டு கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க யாருக்குன்னா இப்பமேத்தியஸ் கார்டுக்கும் பிளஸ் பண்டோராவுக்கும் பட் அந்த ப்ரொமோத்தியஸ் கார்டு வந்துட்டு இன்னும் சங்கிலியால தான் கட்டப்பட்டு இருக்காரு ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பிரமோதியஸ் கார்டுக்கு தம்பியான இப்பமித்தியஸ் கார்டுக்கும் பண்டோராவுக்குமே வந்துட்டு கல்யாணம்ன்றது ஒன்று நடக்குது சொர்க்கத்தில் அந்த சொர்க்கத்தில் வந்துட்டு பல பேர் வந்துட்டு ஆசிர்வாதம் பண்ணாங்க தேவதைகள் வராங்க அப்புறம் மற்ற கடவுள்கள் எல்லாருமே வந்துட்டு இது ஆசீர்வாதம்ன்றது பண்ணாங்க இந்த கல்யாணத்தை ஒரு ஹெட்டாக நடத்தினது யானா ஜூயிஸ் கார்டு தான் ஸோ ஃபைனலாக ஜூயிஸ் கார்டே வந்துட்டு இந்த கல்யாணம் நடத்தினவராக இருக்கிறதுனால ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்று வந்துட்டு பண்டோரா பண்டோராகிட்ட வந்து கொடுக்குறாரு ஒரு கல்யாண பரிசாக அந்த ஒரு கல்யாண பரிசு கொடுக்கும்போதே ஜூயிஸ் கார்டனா சொல்கிறாருன்னா பண்டோரா கிட்ட இந்த பார்மா இதை வந்துட்டு நீ எக்கனத்தை கொண்டு திறக்க கூடாது இதை திறந்தனா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்றது ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு அட்வைஸை சொல்லி தான் அந்த கிஃப்டை வந்துட்டு கல்யாணத்தில் கிட்ட கொடுக்குறாங்க ஸோ அந்த ஒரு பண்டோரா அதை வாங்கிட்டு அவங்க வீட்டில் போய் பத்திரமா வைக்கும்போது பண்டோரா அடிக்கடி இந்த பாக்ஸை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ இந்த பெண் வந்துட்டு இந்த ப பாக்ஸை ஏதாவது திறந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி வர விளைவுகள் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக ப்ரொமோத்தியஸ்க்கும் கிடைக்கும் அதே போல் பூமியில் இருக்கிற மக்களுக்குமே கிடைக்கும்னு சொல்லி ஜூயிஸ் கார்டு ஒரு கணக்கு போட்டிருந்தார் அதனால்தான் இதை பெண்கிட்ட போய் கொடுத்தார் அந்த பண்டோரா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி ஆச்சு இந்த பாக்ஸ்னால் இந்த பாக்ஸில் அப்படி என்ன தான் இருக்கும் வயிறும் தங்கம் வேற ஏதாச்சும் இருக்க போது இது எப்படியாவது நம்ம துறக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நாள் என்ன ஆகுதுன்னா எப்பவுமே தேஜ் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வெளியில போகும்போது பண்டோரா வந்துட்டு அந்த வீட்டை தனியா இருக்கான் அது கூடவே இந்த பாக்ஸுமே இருக்கு இந்த ஒரு பாக்ஸ் யாருமே இல்லாத நேரத்தில் என்னதான் இருக்குன்னு தொடர்ந்து பார்த்துலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த பாக்ஸ் பக்கத்தில் போறாங்க போகும்போது ஒரு சைடு அந்த பாக்ஸை தடுவுறாங்க அப்புறமா பூட்டை துறக்கிறதுக்காக போகும்போது பயப்படுறாங்க பட் இருந்தாலும் மனசெல்லாம் கல்லாக்கிட்டு என்னதான் இருக்குதுன்னு பார்க்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி பாக்ஸை திறக்கிறாங்க அந்த பாக்ஸில் திறக்கும் போது கண்ணு கூசுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வருது அதுக்கப்புறமா அதுலேருந்து மிகப்பெரிய ஒரு ஏர் ப்ரெஷர் வந்து அவங்க முகத்தில் அடித்து ஒரு ரெண்டு அடி தள்ளி போடுது அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கி மிதந்துக்கிட்டே இருக்கும்போது அதில் இருந்து பல கலர்ஃபுல்லான ஒரு புகைகள் வர ஆரம்பிக்குது அந்த கலர்ஃபுல்லான புகைகள் இந்த பண்டோராவை வந்துட்டு சூழ ஆரம்பிக்குது அந்த சூழ ஆரம்பிக்கும்போது அதோட காதுகளில் சில பேர் கத்துற மாதிரி சில பேர் அழுகிற மாதிரி சில பேர் வந்துட்டு ரொம்ப சோகமாக டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி எல்லா ஒரு விஷயமும் அவங்க காதுக்குள்ளே வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே காதை வந்துட்டு புத்துனதுக்கு அப்புறமா இந்த ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஒரு ஸ்மோக் எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா பூமி கில்லை போக போக ஆரம்பிக்குது அந்த பூமிக்குள்ளே போக ஆரம்பிக்கும்போது பண்டோரா கிட்ட ஒரு புகை வந்துட்டு சொல்லிக்கிட்டு போகுது என்னென்னா நீ இந்த பண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சோகம் துக்கம் டிப்ரெஷன் அழுகை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாபம் மிகுந்த இந்த ஒரு பாக்ஸை தான் வந்துட்டு ஜூயிஸ் கார்டு உனக்கு கொடுத்தாரு இதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியுமே நீ ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போது உனக்குமே இந்த சுக்க துக்கம் சோகம் அப்புறமா டிப்ரெஷன் இது எல்லாமே ஒன்னையும் தாக்கும் அதே போல் நோயுமே இதுக்கப்புறமா உனக்கு வரும் உனக்கு வர்றது மட்டும் இல்லாமல் நாங்கள் பூலோகத்துக்கு போய் மனிதர்களுமே வந்துட்டு நாங்கள் ஆளுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி அந்த பண்டோரா பாக்ஸ்லேருந்து பல வகையான விஷயங்கள் வந்துட்டு பூமிக்கிட்ட வந்து மக்களோட வந்துட்டு சூழ ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா மக்களுக்கு சந்தோஷத்தை தவிர இந்த துக்கம் சோகம் டிப்ரஷன் இது எதுவுமே தெரியாமல் இருந்த மக்களுக்கு அப்போ தான் முதல் முறை இன்ட்ரடியூஸ் அப்படின்றது ஆகுது இந்த பண்டோரா அப்படின்ற ஒரு பெண்ணால் ஸோ அதுக்கப்புறமா அந்த பண்டோராவில் இருக்கிற எல்லா விஷயமும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அந்த பண்டோராவிலேருந்து ஒரு சத்தம் ஒன்று வருது அது என்ன சத்தம் அப்படின்றத பார்த்தோன்னா தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு சத்தம் அந்த ஒரு சத்தம் பட்டாம்பூச்சி வடிவத்தில் வரும்போது அந்த ஒரு பட்டாம்பூச்சி வந்துட்டு பண்டோரா அப்படின்ற ஒரு நினத்தில் போய் உட்காருது கவலைப்படாத நான் தான் வந்துட்டு நம்பிக்கை ஒன்று சூழ்ந்த இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நான் தான் ஒரு விடிவுகாலம் காலம் ஸோ என்ன வந்துட்டு நீ நினச்சிக்கோ எல்லாமே சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சி நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்போற அந்த பட்டாம்பூச்சி பண்டோராவை வந்துட்டு சேர்ந்ததுக்கு அப்புறமா பண்டோராவுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்குது பட் இந்த ஒரு சந்தோஷம் பண்டோராவை மட்டும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பண்டோரா அந்த பட்டாம்பூச்சியை பூலோகத்துக்கு அனுப்புகிறாங்க ஸோ மக்கள்கிட்டயுமே இதே பிரச்சனை தான் இருக்கும் நீ நம்பிக்கையாக போயிட்டு அந்த மக்கள் ஏரியில் போய் செயல்படு அவங்க இன்னும் அந்த வாழ்க்கையை இன்னும் நல்லா சந்தோஷமா வாழ்வான்னு சொல்லிட்டு பண்டோரா அந்த பட்டாம்பூச்சியை வந்துட்டு பூலோகத்துக்கு அனுப்பி விட்டாங்க ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்துட்டு நம்பிக்கையோடவே வந்துட்டு அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவோம் என்னைக்காவது ஒரு நாள் அது சரியாகும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுமே நீங்கள் அதை அடைஞ்சிட்டிங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக அந்த பிரச்சனைக்கு இருக்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட கன்க்ளூஷனாகவே இருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருந்ததுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் இந்த ஒரு ஸ்டோரி எப்படி இருக்குது பண்டோரா பாக்ஸ் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் பட் ஃபைனலாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டு தருவேன் நம்மளோட எல்லா லைஃப்லேயுமே ஒரு தேடுதல் அப்படின்றது இருக்கும் அந்த தேடுதலுக்கு நடுவில் பல பிரச்சனைகள்ன்றது வரும் அந்த தேடுதலை நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு தேடுதல் அது நீங்கள் எப்படி வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன் அண்டில் தென் பாய் பாய் ஏபி